இப்போதும் ஒரு வசனத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். அதாவது கர்த்தர் இரக்கமுள்ளவர். கர்த்தருடைய ஒரு பெரிய குணாதிசயத்திலே ஒரு முக்கியமான குணாதிசயம் இரக்கம் நிறைந்தவர். அவர் கோபத்தோடு நம்மிடத்தில் சில நேரங்களில் இடைபடுகிறார், எரிச்சல் உள்ளவர்களாக இருக்கிறார், அவர் தண்டிக்கிறவராக இருக்கிறார். இப்படி பல கோபம் பல குணங்கள் அவரிடத்தில் இருந்தாலும் அவற்றின் நடுவில் முக்கியமாக காணப்படுகிற ஒரு பெரிய குணாதிசயம் இரக்கம். இரக்கம் நிறைந்தவர், இரக்கமுள்ளவர். அவரை போல இரக்கமுள்ளவர்கள் யாருமே கிடையாது இந்த பூமியில். பரலோகத்தில் இருக்கிற பிதா இரக்கமுள்ளவராகவே இருக்கிறார். சங்கீதம் 103:8 நீங்கள் படிப்பீர்களானால் அதில் அழகாக சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் இரக்கத்துக்கு முந்தி இன்னொரு வார்த்தை சொல்லுகிறார், உருக்கம். உருக்கமும் இந்த இரக்கத்தோடு சேர்ந்த ஒரு பதம் தான் அதுவும், உருக்கம். அப்புறம் இரக்கம், அப்புறம் என்ன சொல்லுகிறார், நீடிய சாந்தம். சாந்தத்துக்கு ஒரு எல்லையே இல்லை அவருக்கு. எப்படி உள்ள சாந்தம் அவருக்கு? நீடிய சாந்தம். அப்புறம் மிகுந்த கிருபை உள்ளவர். பாருங்கள் எவ்வளோ அடைமொழி அதுக்கு கொடுத்து சங்கீதக்காரன் அதனுடைய அனுபவித்து அதை அழகாக சொல்லுகிறார். அனுபவித்தபடியினாலே அவர் அந்த ஆண்டவருடைய குணங்களை அவர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அனுபவிக்கிறார். அனுபவித்து 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 அவர் இந்த வார்த்தைகளை அழகாக எழுதி வைத்திருக்கிறார். ஆகையினாலே இந்த இரக்கமுள்ள தேவனின் இரக்கத்தை நாம் அனுபவித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. எப்படி என்றால், அவருடைய இரக்கத்தை அனுபவிக்கிற சில சூழ்நிலைகளை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். அதாவது யாத்ராத்தில் சொல்லும்போது, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து கொண்டிருக்கிற வழியிலே அவர்கள் என்ன செய்து விட்டார்கள் என்றால், ஒரு கன்றுக்குட்டி ஆராதனை நடத்தி விட்டார்கள். மோசே தேவன் மலையின் மேலே கூப்பிட்டார், மலையின் மேலே அழைத்து கொண்டார். மோசே மலையிலே இருக்கிறார், தேவனும் மோசையுமாக அங்கு பேசி கொண்டிருக்கிறார்கள். அவர் பல கட்டளைகளை இந்த ஜனங்களுக்காக கொடுக்கிறார். எல்லா காரியங்களையும் மோசே இடத்துல ஜனங்கள் செய்ய வேண்டிய அத்தனை காரியங்களையும் குறித்து மோசே இடத்துல தேவன் பேசுகிறார். ஏனென்றால் தேவன் ஜனங்களோடு நேரடியாய் பேசிக்கொள்ள முடியாது. ஒரு முறை தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் செத்து போவோம், கர்த்தர் எங்களோடு பேச வேண்டாம், மோசே பேசினால் போதும் என்று சொன்னார்கள். அப்படியாய் அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முடியாது. ஆனால் இந்த மோசையை தேவன் அவர் இருக்கிற அதாவது மலையின் உச்சியிலே அழைத்து கொண்டு போய் அவர் ஒரு சிநேகிதனோட பேசுகிறது போல முகமுகமாய் பேசுகிறார். எல்லா கட்டளைகளையும் சொல்லி கொடுக்கிறார். இந்த ஜனங்கள் நடக்க வேண்டிய வழியை குறித்து வெளிப்படுத்தி கொடுக்கிறார். எல்லா காரியங்களையும் சொல்லி கொண்டு கொடுத்து கொடுத்து கொண்டு இருக்கிற இந்த நாட்களிலே சுமார் 40 ஆகிவிட்டது. ஆனால் மோசே இறங்கி வரவில்லை, தேவன் அனுப்பவில்லை மோசேயே. என்றாலுமோ அதன் நடுவில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்றால், எங்களுக்கு எங்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்த மோசைக்கு என்ன நேரிட்டது என்று தெரியவில்லை, ஆகையினால் எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டாக்கு என்று ஆரோனிடத்தில் கேட்டார்கள். ஆரோன் அதுக்கு இசைந்து அழகாக ஒரு கன்றுக்குட்டியை செய்து கொடுத்து விட்டான். இது பெரிய ஒரு பெரிய பாவமாகிவிட்டது. தேவன் எத்தனையோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்துதான் இந்த ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தார். வந்த வழியில் இப்படி ஒரு பெரிய தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்து தேவனை எரிச்சல் ஊட்டி விட்டார்கள், தேவனை கோபப்படுத்தி விட்டார்கள். இப்போது மோசே இடத்துல சொல்ல, நீ இறங்கிப்போ, நீ கூட்டிக் கொண்டு வந்த, நீ அழைத்து கொண்டு வந்த உன் ஜனங்கள் பாவம் செய்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார். மோசே இறங்கி வருகிறார். இங்கே பார்க்கிறார் பெரிய நடன கழிப்பு, பெரிய ஆர்ப்பாட்டம், பெரிய பண்டிகை. எதுக்கு? பொற்கன்று குட்டிக்கு. ஜீவனுள்ள தேவனை மறந்து விட்டார்கள், அவரை உதறி தள்ளிவிட்டார்கள்,
அவர் எங்கே என்று கூட நினைக்கவில்லை. மோசையை தான் ஒருவேளை தெய்வமாக நினைத்து மோசையை காணவில்லை, எங்களுக்கு கன்றுக்குட்டி உண்டாக்கும் என்று கேட்டார்களோ என்னமோ தெரியவில்லை. இப்பொழுது பாருங்கள், பெரிய ஆர்ப்பாட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. மோசே இதை பார்த்ததும் அவருக்கும் கோபம் வந்துவிட்டது. கையில் தேவனை எழுதி கொடுத்து கொண்டு வந்த அந்த கற்பலகையை தூக்கி கொண்டு வந்த சந்தோஷமாக வந்தவர் இந்த ஜனங்களின் இந்த ஒரு பாவ செயலை கண்டு இவ்வளவு சீக்கிரமாய் தேவனை விட்டு விலகிவிட்டார்களே என்று அந்த ஆதங்கத்தினாலே அவர் அந்த மலையின் அடியிலேயே அந்த கற்பலகையை உடைத்து போட்டார். மோசேக்கும் கோபம் வந்துவிட்டது. மோசே செய்த காரியமும் தவறுதான், ஜனங்களும் இப்படிப்பட்டதான காரியங்களை செய்து விட்டார்கள். இதையெல்லாம் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கோபம், எரிச்சல், இந்த ஜனங்களை நியாயம் தீர்ப்பது எப்படி, அழிப்பது எப்படி என்று ஒரு பக்கம் அவரிடத்திலே அவருக்கு ஒரு வேதனை வந்து கொண்டு இருக்கிறது உள்ளத்திலே. இந்த நேரத்திலே மோசே என்ன செய்கிறார் என்றால் கேட்கிறார், கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவன் யார் என்று கேட்கிறார். லேவி கோத்திரத்தார் வந்தார்கள். அப்போது மோசே இந்த லேவி கோத்திரத்திடத்தில் என்ன சொன்னார்கள் சொன்னார் என்றால், நீங்கள் அவரவர் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அறையிலே கட்டிக்கொள்ளுங்கள். சிநேகிதன் என்று பார்க்கக்கூடாது, சகோதரன் என்று பார்க்கக்கூடாது, உங்கள் இனத்தான் என்று பார்க்கக்கூடாது, எல்லாரையும் வெட்டுங்கள் என்று சொன்னார். அப்படியே என்று 3000 பேர் வெட்டப்பட்டார்கள், செத்தார்கள். இப்படியாய் தேவ கோபமும் இந்த மோசேயின் கோபம், மனித கோபமும் இந்த ஜனங்கள் நடுவிலே அப்படி பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறது. இந்த நேரத்தில் மறுபடியும் ஆண்டவர் இந்த ஜனங்களை விடவில்லை. மோசே கெஞ்சி பிரார்த்திக்கிறார், ஆண்டவரை நீர் அழைத்து கொண்டு வந்த இந்த ஜனங்களை நீர் அழிக்கக்கூடாது ஆண்டவரே, எப்படியாவது இவர்களுக்கு இரக்கம் செய்யும் ஆண்டவரே. இந்த தேவ கோபத்துக்கும் இந்த மனிதனுடைய பாவத்துக்கு நடுவாக மோசே நின்று கொண்டு அவர் கெஞ்சி பிரார்த்திக்கிறார். அவ தேவ கோபம் இவர்கள் மேலே வந்துவிடக்கூடாதே என்று ஒரு பயத்தோடு அதை கெஞ்சி கெஞ்சி ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். அப்போது கர்த்தர் இந்த மோசேயின் கூப்பிடுதலை கேட்டு என்ன செய்கிறார், அவருடைய பாவத்தை மன்னிக்கிறார். மன்னித்து விட்டு மோசேயிடத்தில் சொன்னார், நீ மறுபடியும் வா, உனக்கு அந்த கற்பனைகளை நான் எழுதி தருவேன். ஆனால் நான் உனக்கு நானே அந்த என்ன செய்தேன், அந்த பலகையை உருவாக்கி நானே எழுதி உன்னுடைய கையிலே கொடுத்தேன். இப்போது நீ என்ன செய்ய வேண்டும், நீ அப்படியே பட்ட ரெண்டு கற்பலைகளை எடுத்துக்கொண்டு மலையில் ஏறி காலையில் என்னிடத்தில் வந்து நில் என்று சொல்லுகிறார். அப்படியே மோசே போய் நின்றார். இந்த ரெண்டு கற்பலைகளையும் கையில் தூக்கி கொண்டு மலையில் ஏறி, அது எவ்வளவு கடினமான கஷ்டமான ஒரு காரியம், அவர் ஏறி போகிறார். ஏறி போய் கர்த்தர் குறித்த நேரத்தில் அங்கே போய் நின்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது மோசே இடத்துல கர்த்தர் சில வார்த்தைகளை பேசுகிறார். அப்போது தான் கர்த்தர் மோசேக்கு மேகத்தில் தோன்றி என்ன செய்கிறார் என்றால், அதை சொன்ன வார்த்தைகள் தான் யாத்ராகம் 34:6 வசனத்தை படிக்கிறேன், கவனியுங்கள். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் கர்த்தர், இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையுமும் சத்தியமுள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். பாருங்கள், இந்த வார்த்தைகளை தேவன் சொல்லுகிறார், மோசேயிடத்தில் சொல்லுகிறார். அவர் ஒரு பெரிய நியாய தீர்ப்பு அங்கு நடந்து விட்டது, தண்டனை ஜனங்கள் அனுபவித்து விட்டார்கள். இந்த இதையெல்லாம் முடித்து விட்டு தான் மோசே அங்கே போகிறார். போகும்போது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை கவனித்தீர்களா, கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிறார். அப்போது சொல்லுகிறார், கர்த்தர் கர்த்தர், இருமுறை கர்த்தர் என்று சொல்லுகிறார். இரக்கமும், முதல் வார்த்தை இரக்கம். கர்த்தர் எப்படி உள்ளவர், எப்படிப்பட்டவர், இரக்கமுள்ளவர். இப்படிப்பட்ட பாவம் செய்தவர்களுக்கு தண்டனையை ஒரு விதத்தில் கொடுத்திருந்தாலும் இன்னொரு விதத்தில் அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமுள்ள தேவன். அவர் சத்தியமுள்ளவர். அவர் என்ன செய்கிறார், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர்,
குற்றவாளியே குற்றமற்றவன் என்று தீர்க்கிறவர் அல்ல. ஆனால் நம்ம எல்லாம் மனுஷர் அவிதமாக செய்வோம். நமக்கு பிரியமானவங்க ஏதாவது தவறு பண்ணிவிட்டால் அதை மூடி மறைச்சி அப்படி செய்யலை செய்யலை அப்படின்னு ஏதாவது சொல்லி மறைச்சிடுவோம். ஆனால் வேறு யாராவது செய்தால் அழகாக சொல்லி காட்டுவோம். நமக்கு பிரியமானவர்கள் வேண்டியவர்கள் ஏதாவது தவறு செய்து விட்டால் அதை நாம் மறைத்து விடுகிறோம். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்லாது யாராக இருந்தாலும் சரி, மோசையாக இருந்தாலும் செய்து சரி, இவ்வளவு தியாகத்தோடு இந்த ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்த மோசை இடத்துல தவறு காணப்பட்ட போதிலும் அவர் நீ கானானுக்குள் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லிவிட்டார். அப்படியாய் குற்றமுள்ளவர்களை குற்றமாக தீர்க்கிறவர் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடமாட்டார். பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை அவர்கள் பிள்ளைகளிடத்திலே விசாரிக்கிறவராக இருக்கிறார். எத்தனை தலைமுறை? மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். தன்னை குறித்து அவர் வெளிப்படுத்துகிறார். அந்த இத்தனை காரியங்களை சொல்லும் முந்தி அவர் முதல் சொல்லுகிற வார்த்தை இரக்கம் உள்ளவர். ஹல்லேலூயா. இப்படி ஒரு விதத்தில் மனுஷன் தேவனை கோபமூட்டினாலும் தேவனிடத்திலிருந்து தண்டனை அனுபவித்தாலும் அவருடைய குணம் என்னவென்றால் தேவனுடைய அவர் மகா பெரிய நற்குணம், மகிமையான குணம், மேன்மையான குணம், இரக்கமுள்ளவர். ஹல்லேலூயா. அது தொடர்ந்து சொல்லும்போது இரக்கமுள்ளவர், அப்புறம் கிருபை உள்ளவர், நீடிய சாந்தமுள்ளவர், தயை உள்ளவர், சத்தியமுள்ள தேவன் என்று தன்னை குறித்து சொல்லுகிறார். அப்படியானால் இந்த வார்த்தைகளெல்லாம் ஒன்றுக்கொன்று அது இசைந்து இருக்கிறது, இணைந்து அந்த இரக்கத்தில் ஆரம்பித்து இது ஒன்றுக்கொன்று ஒரு கோர்வையாக அவர் தன்னுடைய காரியங்களை குறித்து சொல்லுகிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா மோசே இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டபோது தேவன் போகிற அந்த காரியத்தை கண்டபோது 9-8 வசனத்தில் மோசே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டான். அவர் கத்தாவே எங்களை உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைக்க வேண்டும் என்று மோசையும் சில காரியங்களை ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார். நான் ஆண்டவரை குறித்து தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். கோபம் வந்தாலும் நீதி செலுத்தினாலும் நியாய தீர்ப்பை செய்தாலும் என்ன செய்தாலும் அவரிடத்திலே முக்கியமாக காணப்படுகிற ஒரு குணம் இரக்கம் உள்ளவர். பாவம் செய்த மனுஷனை தேடி பரலோக மேன்மையெல்லாம் விட்டுவிட்டு இந்த பூமிக்கு வந்தார். ஏனென்றால் தான் உண்டு பண்ணின மனுஷன் தவறிவிட்டான், பாவம் செய்து விட்டான், என்னோடு ஒப்புரவாக முடியவில்லை, என்னோடு நெருங்க முடியவில்லை, என் முகத்தை பார்க்க முடியவில்லை, என்னோடு சேர முடியவில்லை. ஆகையினாலே தன்னுடைய செல்ல குமாரன் இயேசுவை இந்த பூமிக்கு தேவன் அனுப்பினார். ஏனென்றால் மனுஷன் மேல் வைத்த இரக்கத்தினாலே, கிருபையினாலே, தயவினாலே தன்னுடைய குமாரனை அனுப்பினார். அனுப்பி தன்னுடைய குமாரனை அது பலியாக ஒப்பு கொடுத்தார். பலியாக சாகும்படியாக, சாதாரணமான ஒரு மரணம் அல்ல, சிலுவை மரணம், கேவலமான மரணம், ஒரு நிந்தைக்குரிய மரணம், அது எல்லாரும் விரும்பாத ஒரு மரணம். இந்த மரணத்தை தன்னுடைய குமாரன் அனுபவிக்கும்படி ஒப்பு கொடுத்தார். காரணம் என்னவென்றால் பாவம் செய்த மனுஷன் மேல் வைத்த இரக்கத்தினால் மட்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு ஒரு வசனத்தை நாம் படிக்கலாம். தீத்துவுக்கு எழுதின நிருபம் 3:5 வசனம் என்று நினைக்கிறேன், படியுங்கள். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல். நம்ம ஏதோ ரொம்ப காணிக்க கொடுத்துட்டோம், ரொம்ப நேரம் ஜோபம் பண்ணிட்டோம், பைபிள் படிச்சுட்டோம், நல்ல நற்கிரியைகளை எல்லாம் நிறைய செஞ்சிட்டோம், அதனால கத்த நம்மை ரட்சிக்கவில்லை. அவர் ரட்சிக்கிற காரணம் என்ன? ரட்சித்த காரணம் என்ற தமது இரக்கத்தின்படியே நம்மை ரட்சித்தார். அவருடைய இரக்கம் நம்ம மேல வந்ததுனால மட்டுமே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சபையில வந்து ஆராதிக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுகிறோம். உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன்னுடைய அக்கிரமங்கள் நீக்கப்பட்டது. காரணம் என்னவென்றால்
அவர் நம்மேல் வைத்த இரக்கம், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை கழுவி சுத்தமாக்கி இந்த விலையேறப்பெற்ற இரட்சிப்பை நமக்கு இலவசமாக தந்திருக்கிறார். நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்கவே இல்லை. ஹல்லேலூயா. நான் நல்லவனாக வாழ்ந்துட்டேன், அவங்கள போல இல்லை, இவங்கள போல இல்லை, நான் நல்ல ஒரு தியாகி, நல்ல குணமுள்ளவன், அதனால் நான் ரட்சிக்கப்பட்டு இந்த சபையில் வந்து சேர்ந்தேன் அப்படி நினைக்கவே நினைக்காதுங்க. கர்த்தர் உங்களை உலக தோற்றமுன்னை முன்குறித்தேன் என்று சொல்லுகிறார், தாயின் கர்ப்பத்தில் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். இந்த இன்னும் எல்லாவற்றுக்கும் மேலாக நான் சொல்லுகிறது என்னவென்றால், தேவன் உங்கள் மேல் வைத்த இரக்கம், ஹல்லேலூயா, இரக்கம், இரக்கத்தை மறந்து போகாதீர்கள். எல்லா காரியத்துக்கும், நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறபடியினாலே மட்டுமே நாம் அவருக்காக ஜீவிக்கிறோம். கர்த்தர் நம்மை ரட்சித்தார், நம்மை அபிஷேகித்தார், அவருடைய பிள்ளையாக தெரிந்து கொண்டார், அவருக்கு ஊழியம் செய்யும் பாக்கியத்தை தந்தார். இதெல்லாம் அவருடைய கிருபையினாலே மட்டும், இரக்கத்தினாலே மட்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமா? அவருடைய இரக்கத்தை நினைத்து ஸ்தோத்தரிக்கலாமா? சோத்திரம் 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 சோத்திரம். கிருபை மிகுந்தவர், இரக்கம் நிறைந்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, க்ளோரி. ஆமே ரிபால தனா மஷபிலாக ரிமால துணைஸ்மனாயிரதுல ரபால ரகதோயோ. தேவ குமாரனோம் இயேசு கிறிஸ்துவின் இரக்கம், பிதாவாகிய தேவனுடைய இரக்கம், ஹல்லேலூயா, எங்கள் மேல் பட்டபடி நாள் உமக்கு ஸ்தோத்திரம் சோத்திரம். இரக்கம் வைத்தீரே, இரக்கம் வைத்தீரே, எங்கள் மேலே இரக்கம் வைத்தீரே. ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நன்றியோடு மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் எப்ரே ரோமன் நிருபத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அது இதோட ஒத்த வசனம் தான் சொல்லுகிறேன், கவனியுங்கள். ரோமர் 9:15 அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலயாம். ஹல்லேலூயா. எவ்வளோ அருமையான வசனம் பார்த்தீர்களா தேவனுடைய பிள்ளைகளே? ஆமேன். மோசே இடத்துல தான் கர்த்தர் சொல்கிறார். அதுக்கு முந்தின வசனங்களெல்லாம் நீங்கள் படித்தீங்கன்னா, யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன் என்கிறார். இதெல்லாம் தேவன் முன்ன கூட்டியே ஒரு தேவனுடைய பிள்ளையின் மேலே வைத்த இரக்கம். ஏசாவிடத்திலே தவறு காணப்பட்டது, யாக்கோபிடத்திலேயும் தவறு காணப்பட்டது உண்மைதான். ஆனால் யாக்கோபை தேவன் சிநேகித்தேன் என்கிறார். யாக்கோபுக்கு கர்த்துடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. இங்கும் சொல்லுகிறார், மோசே இடத்துல சொல்லுகிறார், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். அப்படியானால் நம்மேல் கர்த்தர் இரக்கம் வைத்தார். ஹல்லேலூயா. இரக்கம் வைக்க அவர் சித்தம் கொண்டார். அவர் சித்தத்தினாலே தான் நாம் இரக்கம் பெற்றோம். இரக்கம் பெற்றபடியினாலே ரட்சிக்கப்பட்டோம். இரக்கம் பெற்றபடியினாலே அபிஷேகம் பெற்றோம். இரக்கம் பெற்றபடியினாலே அவருடைய பிள்ளை என்று அழைக்கப்படுகிறோம், அவரை பின்பற்றி வருகிறோம். ஹல்லேலூயா. நம்மிடத்தில் தவறு காணப்படவில்லையா? குறைகள் காணப்படவில்லையா? என்றாலும் இவற்றின் சில தண்டனைகள் நமக்கு வரவில்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் போல சில குற்றங்கள் குறைகள் வருகிறது, தண்டனை அனுபவிக்கிறோம். நீங்கள் வாழ்க்கையில் இதை அனுபவித்து கொண்டே இருப்பீர்கள். சில நேரம் பெரிய தண்டனை வரும்போது அவருடைய இரக்கமும் நம்ம மேலே அவ்வளோ அதிகமாக இருக்கும். நான் எல்லாம் அனுபவிச்சிருக்கேன். சில நேரம் ஆண்டவரை கோபப்படுத்திட்டு, ஆண்டவருக்கு துக்கப்படுத்திட்டு, அப்படி வேதனையோடு இருக்கிற நேரத்தில் ஆண்டவரே என்னை மன்னியும் மன்னியும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது அவருடைய இரக்கம் என் மேலே இன்னும் அதிகமாக இருக்கிறதை நான் உணர்ந்திருக்கிறேன். இரக்கம், இரக்கத்தை அனுபவிக்க முடிகிறது. சில கடின பாதையின் வழியாக கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு போவார். சில கஷ்டங்கள், நெருக்கங்கள், பாடுகள், துன்பங்கள், இவைகள் நடுவிலாக வியாதி, மரண போராட்டங்கள், இவைகள் நடுவிலாக கடந்து போகும்போது, இவற்றினூடாக கடந்து நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். வேறு யாரும் நம்முடைய கஷ்டத்தை தெரிய மாட்டாங்க. நமக்கும் ஆண்டவருக்கும் தான் தெரியும். அவ்வளவு இருதயத்துக்குள் அவ்வளோ வியாகுலத்தோடு வேதனையோடு இருப்போம். இவற்றின் நடுவில் இந்த கஷ்டத்தையே நினச்சி நினச்சி வேதனைப்பட்டு கொண்டு இருக்கும்போது தேவனிடத்திலிருந்து அவருடைய இரக்கம் மாறியாய் நம்ம மேலே இறங்கி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அதை அனுபவித்தவர்களுக்கு தெரியும். தேவனுடைய இரக்கம், கிருபை, தயவு இதெல்லாம் அவரை அனுபவித்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய கஷ்டங்களையும் பாடுகளையும் பெரிதாக நினைத்து கொண்டிருக்க கூடாது. நாம் செய்த தவறுகளையும் நினைத்து இப்படி தப்பு பண்ணிட்டேனே நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது. இரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு அவருடைய இரக்கத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய கிருபையை அனுபவித்து கொண்டே இருக்க வேண்டும். இதுக்கு தூரமாய் விலகி போய்விடக்கூடாது. கர்த்தருடைய கிருபையும் இரக்கத்தையும் உதாசீனமாக தள்ளிவிட்டு ஏனோதான் என்று ஜீவித்து கொண்டிருக்கக்கூடாது. அப்படியானால் ஆபத்து. அப்படியானால் நமக்கு தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்று அனுபவிக்க முடியாது. இப்போது அந்த மோசே சொல்லுகிறார், மோசையை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறார், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். அப்புறம் சொல்லுகிறார், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன். நீ விரும்பினாலும் சரி, ஓடினாலும் சரி, ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக யாரை இறங்க வேண்டும்? கர்த்தர் இறங்க வேண்டும். நமக்கு அழகாக ஒரு பாட்டு உண்டு இல்லையா, பாட முடியுமா நீங்கள்? இறங்குகிற தேவன் அல்லையா? ஆ, தேவனாலே எல்லாமே கை கூடும், எனக்கு எல்லாமே கை கூடும். பாடல் தெரிந்தவர்கள், தேவனாலே எல்லாமே கை கூடும், எனக்கு எல்லாமே கை கூடும். நாலும் அல்ல நீரைப்பவனாலும் அல்ல, இடைப்பவனாலும் அல்ல, நீரைப்பவனாலும் அல்ல, விளைய செய்யும் தீபனாலே, விளைய செய்யும் செழித்து நான் வாழ்வேன், என்றும் செழித்து நான் வாழ்வேன். இரக்கம் வைக்கும் தீவனாலே எல்லாமே கை கூடும், எனக்கு எல்லாமே கை கூடும். இரக்கம் வைக்கும் தீவனாலே எல்லாமே கை கூடும், எனக்கு எல்லாமே கை கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் நாம் தேவனுடைய இரக்கத்துக்காக கெஞ்ச வேண்டும். ஆண்டவரே, என் மேல் இரக்கமாயிரும், உருக்கமாயிரும், கிருபையாயிரும். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் முதல்ல நான் சொன்ன போல தவறுகள் வந்திருக்கலாம், நெருக்கங்கள், பாடுகள், கஷ்டங்கள் வந்திருக்கலாம், முறுமுறுத்து இருக்கலாம், தேவனை விட்டு தூரமாய் விலகி ஓடி இருக்கலாம். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருடைய இரக்கத்தை பற்றி கொள்ளுங்கள். அப்படியானால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலயம். கர்த்தர் இறங்கிவிட்டால் அது போதும் உங்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா. அவர் இறங்குகிறாரா? அதை விட இந்த உலகத்தில் வேறு ஒன்றும் தேவையே இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன். அவருடைய இரக்கம் நமக்கு இருந்தால் போதும், அவருடைய உருக்கம் இருந்தால் போதும், அதை விட வேறு நமக்கு ஒன்றும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. அவருடைய முகத்தை தரிசிக்கும் நேரம் வரைக்கும் அவருடைய இரக்கத்துக்குள்ளே மறைந்து கொள்ளுவோம், இருந்து கொள்ளுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நான் ஒரு வசனத்தை படிக்கலாம். சங்கீதம் 103:13. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அடுத்து அவர் சொல்லும்போது, தகப்பன் இறங்குகிறது போல, ஒரு தகப்பன் எப்படி இறங்குகிறாரோ அதே போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அப்படியானால் அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்ன இருக்க வேண்டும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். ஏனோதானா என்று ஜீவித்து கொண்டு அவருடைய இரக்கத்தை அனுபவிக்க முடியாது. அவருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயப்படுகிறது எப்படி? கர்த்தருக்கு பயப்பட்டால் தீமையை விட்டு விலகி விடுவோம். கர்த்தருக்கு பயந்திருந்தால் பாவம் செய்ய போக மாட்டோம். கர்த்தருக்கு பயந்திருந்தால் பொல்லாத வழிகளிலே பிரவேசிக்க மாட்டோம். ஆகையினாலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருதயத்தில் இருக்குமானால் அவர்களுக்கு கர்த்தர் இறங்குவார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல
இறங்குவார். அது ஒரு நல்ல உதாரணம். அந்த இளைய குமாரனை குறித்து நாம் படிக்கும்போது லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் அது அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தகப்பனிடத்தில் ஆஸ்தியை கேட்டான், போயிட்டான், ஆஸ்தியெல்லாம் செலவழிச்சிட்டான், எல்லாம் அவனுக்கு முடிஞ்சு போச்சு. பன்றிகளோட தவிடு கூட அவனுக்கு கிடைக்கல. நாற்றம் பிடிச்சு சாப்பாடு இல்லாமல் வயிறெல்லாம் ஒடுங்கி அவன் ஒன்றும் இல்லாமல் நாற்றத்தோடு அவன் இருந்து கொண்டிருக்கிறான். இப்போது அவனுக்கு புத்தி தெளிந்தது. புத்தி தெளிந்தது அவன் உட்காந்து நினைக்கிறான், எங்கள் அப்பா வீட்டில் எவ்வளவு வேலைக்காரங்களுக்கெல்லாம் எவ்வளவு பூர்த்தியான சாப்பாடு, எனக்கு இந்த பன்றிக்கு தவிடு கூட கிடைக்க மாட்டேங்குது. ஒன்றும் செய்கிறேன், நான் எழுந்து அப்பா கிட்ட போய் அவரிடத்துல மன்னிப்பு கேட்டு நான் இனி உங்கள் குமாரன் அல்ல, ஆனால் யாராக ஏற்றுக்கொள்ளுங்க, உங்கள் வேலைக்காரில் ஒருத்தனை வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லுவேன்னு அவன் உணர்ந்து அது மனஸ்தாபத்தோடு அங்கே போகிறான். இதை கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், அவன் உணர்ந்தான் தன்னை யார் என்ன தன்னுடைய வாழ்க்கையில் வந்த குறைகளெல்லாம் உணர்ந்தான். தகப்பனிடத்துல போவேன் என்று தீர்மானம் பண்ணி கொண்டான். தீர்மானம் பண்ணி கொண்டு அங்கே இருக்கவில்லை, எழுந்தான், புறப்பட்டான். தகப்பனை தேடி ஓடி வருகிறான், தகப்பன் வீட்டுக்கு வருகிறான். வந்ததும் இந்த தகப்பனார் தூரத்தில் அவனை காண்கிறார். கண்டதும் அந்த தகப்பன் என்ன பண்ணுகிறார் என்றால் அவன் மேல் மனதுருகி ஓடி அவனை கட்டி அணைத்து முத்தமிடுகிறார். இது தகப்பனுடைய இரக்கம், தகப்பனுடைய அன்பு, தகப்பனுடைய உருக்கம். தகப்பன் தான் இதை செய்ய முடியும், வேற யாரும் இதை செய்து கொள்ள முடியாது. ஆகையினால இந்த தகப்பனுக்கு இருந்த அந்த மகன் மேலுள்ள அந்த ஏக்கம், பரிதாபம், என்னை தேடி வரமாட்டானா, என்னிடத்தில் வரமாட்டானா என்று அவர் இரவு பகலாக கண் விழித்து பார்த்து கொண்டே இருக்கிறார், அவர் நோக்கி கொண்டே இருக்கிறார். ஆகையினாலே தான் தூரத்திலே வரும்போதே அவனை கண்டு கொண்டார். கண்டு கொண்டது மட்டுமல்ல, அவர் அவன் வரட்டுமே என் பக்கத்தில் வரட்டுமேன்னு இருக்கவில்லை, அவர் எழுந்து அவரும் எழுந்தார். எழுந்து மனதுருகி அவர் அதில் சொல்லப்பட்ட வார்த்தையை கவனியுங்கள், 20வது வசனம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இத்தனை காரியம் தகப்பன் செய்தான். அந்த நாற்றம் பிடித்த தனக்கு கீழ்ப்படியாமல் தன்னை ஆஸ்தியெல்லாம் அழித்து போட்ட அந்த மகனுக்கு இந்த தகப்பனிடத்துலேருந்து என்ன கிடைத்தது? நல்ல இரக்கம் கிடைத்து விட்டது. அதான் இயேசு சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அவன் பயப்பட்டு தகப்பனுக்கு பயப்பட்டு தகப்பனிடத்தில் தேடி ஓடி வந்தான். ஆகையினால் அவனுக்கு இரக்கம் கிடைத்தது. தேவனுடைய பிள்ளைகள் நாமும் உணர்ந்து கொள்ள வேண்டும், கர்த்தருக்கு பயப்படும் போது அவருடைய இரக்கம் நமக்கு தாராளமாய் கிடைக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எந்த விதத்திலும் விட்டுவிடவே கூடாது. எந்த சூழ்நிலையிலும் எப்படி இருந்தாலும் எந்த தவறுகள் வந்திருந்தாலும் கூட கர்த்தருக்கு பயப்படுகிற நீங்கள் அவரை தேடி அவரிடத்தில் ஓடி வரும்போது நிச்சயமாகவே அவர் இரக்கம் செய்து உதவி செய்கிற நல்ல தேவனாயிருக்கிறார். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல இறங்குகிறார். அப்புறம் சின்ன அந்த பெரிய மகனும் விடலை, அவனுக்கும் பெரிய எரிச்சல் எல்லாம் வந்து விட்டது, பொறாமை வந்து விட்டது. இப்படி போன மகனுக்கு இப்படியெல்லாம் நடன கழிப்பெல்லாம் பண்ணுறாரே, கொளுத்த கன்று அடித்து விருந்து பண்ணுறாரே அப்படின்னு மகன் தகப்பன் மேலே தான் அவனுக்கு பெரிய கோபம் வருகிறது. அவனையும் விடவில்லை, அவனிடத்திலும் வருகிறார், பேசுகிறார். தகப்பன், ஒரு தகப்பன், ஹலலூயா ஹலலூயா. ஆகையினாலே எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். ஆமேன். இரக்கத்தை பெற காத்திருங்கள். இரக்கத்தை மட்டும் விட்டுவிடவே கூடாது. இந்த புலம்பலில் சொல்லும் போது இரக்கத்தை குறித்து சொல்லும்போது புலம்பலில் சொல்லப்பட்டிருக்கிறத பாருங்கள். 3:22, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. இந்த மேல் பகுதியை அழகாக சொல்லுவோம், அன்னதனை நிர்மூலமாக இருக்கிறது நம்ம கிருபை தான் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, முடிவே இல்லை. முடிவில்லாத இரக்கமுடையவர், முடிவே இல்லை. அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, அவைகள் காலைதோறும் புதியவைகள். ஆமென். இந்த இரக்கம், கிருபை, இதெல்லாம் காலைதோறும் எப்படி இருக்கிறது?
புதியவைகளாக இருக்கிறது. ஆகையினால இரக்கத்தை அனுதினமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். கிருபையை புதிதாக நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். உண்மைதான், காலைதோறும் புதிய கிருபை என்று அதை அனுதினமும் பெற்றுக்கொள்ளுகிறோம். அதே போல கர்த்துடைய இரக்கமும் புதியதாக இருக்கிறது. இந்த நாளுக்குள்ளே இரக்கம் அல்ல, நாளைக்கு, நாளைக்கு ஒரு புது இரக்கம் கிடைக்கும். ஆமென், ஹல்லேலூயா. காலைதோறும் புதியதாக இருக்கிறது. அந்த இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஆமென். ஆகையினாலே இரக்கத்தை பற்றி கொள்ளுங்கள். இன்னும் ஒரு வசனத்தை வாசித்து அப்புறம் நம்ம ஜபிக்க போகிறோம். எப்ரேயர் நிருபம் 4வது அதிகாரம் கடைசி வசனம் படியுங்கள். யாராவது. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமான காரியம் தேவனுடைய பிள்ளைகளே. இரக்கத்தை பெறவும் அதை உதாசீனமாக விடக்கூடாது, அசட்டையாக இருந்து விடக்கூடாது. தேவனுடைய இருதயத்தை, அதாவது இரக்கத்தை அனுபவிக்கிற நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். தைரியமாய் வர வேண்டும். கிருபாசனம் என்றால் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்திலே உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே தான் இந்த கற்பலகை இருக்கிறது. தேவன் எழுதி கொடுத்த கொடுத்த மோசே காலத்தில் உள்ள கற்பலகை அதுக்குள்ளே இருக்கிறது. அப்புறம் அதுக்கு மேலே ஒரு மூடி, அப்புறம் அந்த மூடிக்கு மேலே ரெண்டு கேரூபீன்கள் எதிர்முகமாய் ஒன்றுக்கொன்று எதிர்முகமாக அந்த கேருபின் நின்று கொண்டு இருக்கும். இந்த மூடிக்கு தான் பேர் கிருபாசனம். அதாவது இந்த கிருபாசன மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே யாரும் வரக்கூடாது. இந்த மகாப்பிரதானாசாரியன் மட்டும் வருடத்துக்கு ஒரு முறை தன்னுடைய பாவங்களுக்காகவும் சபையாரின் பாவங்களுக்காகவும் பலி செலுத்தி அதிகமான தூப வர்க்கத்தோடும் இரத்தத்தோடும் பயத்தோடு அவன் அதுக்குள்ளே போக வேண்டும். அவன் பாவம் செய்தவனானால் அங்கேயே மரித்து விடுவான். அவ்வளோ பரிசுத்தமான இடம், அவ்வளோ நியாய தீர்ப்பு கொடுக்குற ஒரு இடம். அது என்ன என்ன இடம்? வந்து கிருபாசனம், கிருபாசனம். இனி இந்த கிருபாசனத்துக்குள்ளே இயேசு வந்தபடியினாலே இந்த அந்த கிருபையின் ஆசனம் நமக்கு நன்றாக இப்போ திறந்திருக்கிறது. அந்த காலத்தை போல அல்ல. இப்போ பிதாவுடைய சமூகத்திலே இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுத்தபடியினாலே, இரத்தத்தை சிந்தினபடியினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக அவருடைய மாம்சமாகிய திரை கிழிக்கப்பட்டபடியினாலே, அவற்றின் வழியாக அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நாம் போக முடியும், அந்த கிருபாசன தட்டையிலே சேர முடியும். ஹல்லேலூயா. இங்கே என்ன கிடைக்கிறது இந்த கிருபாசனத்துக்குள்ளே வரும்போது? என்ன கிடைக்கிறது? இரக்கம் கிடைக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். அந்த நாட்களிலே பயந்து கொண்டுதான் பிரதான ஆசாரியன் வருடத்துக்கு ஒரு முறை வருவான். பயந்து கொண்டுதான் வருவான். பலி செலுத்தி அதிக தூபவர்க்கத்தோடு தன் பாவம் செய்யவில்லை என்ற நிச்சயத்தோடு அவன் வேறு வஸ்திரமெல்லாம் தரித்து கொண்டு அங்கே பயத்தோடு தான் வருவான். இன்றைக்கு தைரியமாய் வரலாம். காரணம் என்னவென்றால், இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்தபடியினால், இயேசு நமக்காக இரத்தம் சிந்தினபடியினாலே, அவருடைய மாம்சமாகிய திரை கிழிக்கப்பட்டபடியினாலே, அந்த திரையின் வழியாக நாம் உள்ளே பிரவேசிக்கலாம், அந்த கிருபாசன தண்டையில் போகலாம், இரக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. இரக்கம் பெற்றவர்கள் நாம் யார்? தேவனிடத்தில் இரக்கம் பெற்றவர்கள் நாம் யார்? தேவனிடத்தில் இரக்கம் பெற்றவர்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் அவருடைய இரக்கத்துக்காக கொஞ்சம் கெஞ்சுங்கள். எந்த இடத்துல தேவனை கோபமூட்டினீர்கள்? எந்த இடத்துல கர்த்தரை துக்கப்படுத்தினீர்கள்? எந்த இடத்துல கர்த்தரை விட்டு விலகி போனீர்கள்? கர்த்தர் உங்களுக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்தும் நன்றி கெட்டவர்களாக இருந்து விட்டீர்கள்.
எந்த காரியத்திலே அவருடைய உடன்படிக்கைக்கு ஏன் கீழ்ப்படியவில்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏன் செவி கொடுக்கவில்லை, இப்படியா இந்த கர்த்தரை துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் இப்போது உங்களிடத்தில் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். இரக்கத்தை பற்றி கொள்ளுங்கள், இரக்கத்துக்காக கெஞ்சுங்கள், இரக்கத்துக்காக தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேருங்கள். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல நமக்கு இறங்குகிற தேவனாக இருக்கிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. உங்களுக்கு என்னென்ன வார்த்தைகள் கர்த்தர் உள்ளத்தில் உணர்த்தினாரோ இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். அவருடைய இரக்கம் போதும், அவருடைய இரக்கம் போதும், அவருடைய இரக்கம் போதும். ஹாலேலூயா, ஹாலேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய இரக்கம் போதுமானது. ஆமென், ஆமென். இரக்கம் என்ற ஒரு வார்த்தை மட்டுமல்ல, அவருடைய அவருடைய முழு அவருடைய குணாதிசயம் முழுவதுமே இரக்கம் நிறைந்ததாக இருக்கிறார். இறங்குகிற தேவனாக இருக்கிறார். இறங்குகிறவர், இறங்குகிறவர். அவருடைய இரக்கத்துக்கு முடிவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அந்த இரக்கங்கள் காலைதோறும் புதியதாக இருக்கிறதே. ஆமென், க்ளோரி, ஹாலேலூயா. சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் தேவ பிள்ளைகளே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. இறங்குகிறவர், இறங்குகிறவர். உங்களுக்கு அந்த கஷ்டமான சூழ்நிலையிலே, சோதனையான நேரங்களிலே, போராட்டமான நேரங்களிலே, மரண வேளைகளிலே, மரண போராட்டங்கள் வந்த நேரங்களிலே, கடந்த நாளிலே கர்த்தர் என்னோடு இந்த வார்த்தையை குறித்து தான் பேசிக்கொண்டே இருந்தார். இரக்கம், இரக்கம், இரக்கம் என்று சொன்ன வார்த்தையே அவர் என்னோடு உணர்த்தி கொண்டே இருந்தார். ஹாலேலூயா. அதைத்தான் நான் உங்களுக்கும் சொல்லுகிறேன். ஹாலேலூயா. அவருடைய இரக்கம் போதும் தேவ பிள்ளைகளே. இயேசுப்பா, உங்க இரக்கம் போதும், எங்களுடைய இரக்கம் போதும். இயேசு கிறிஸ்து மூலமாக தைரியமாய் பிதாவின் சமூகத்தை வந்து நிற்க நமக்கு கிருபை தருகிறாரே. ஹாலேலூயா. தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரும் பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருகிறாரே. ஹாலேலூயா. இரக்கத்தினால் மட்டுமே, இரக்கத்தை பெறும்படியாக தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. ரிதா லபோ ரியமா சியா லஹதினியா லஹோ ரிகனா ஹோ மி மரா சியா லபோ மி ரதா கபோ லி தரஸ் மான மௌ லி ஜரா ஷரௌ தினி மி லர கதோ ரிகா லபோ ரி மிரா போஸ் பியா ரதா ரி மி ஓ தரி ஹமா சியா ரதா லி ஓ ரிகோ மி ரஸ் மான லபோ தபோ லி ஹதே லி மிரோ கிருபை, கிருபை. இரக்க, இரக்க, இரக்க தேவ, இரக்க தேவ, இரக்க. ரிமா மாலா மோசி லிஸ்னாஷின் ஹோமி கிளேசிரோ நினால துரியோ ரி மகாதிரி விலோ நினாரி தரமாஸ் வியாரபோரி விலவோலா ஹராதிரியோ. ஹலிலூயா, ஹலிலூயா, ஹலிலூயா. இரக்க, இரக்க தேவ, இரக்க தேவ, இரக்க. பனியை போல இறங்கி வருவதாக, தேவண்ட இரக்கம் உண்டாவதாக, தேவண்ட இரக்க எல்லா தேவ பிள்ளைகள் மேல இறங்குவதாக, குடும்பத்தின் மேல் தேவ இரக்கம் உண்டாவதாக, பிள்ளைகள் மேல் தேவ இரக்கம் உண்டாவதாக. ஹலிலூயா. எங்கள் பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய இரக்கம் உண்டாகட்டும். ஆண்டவர் சபையின் மேல் தேவனுடைய இரக்கம் உண்டாகட்டும். இரக்கமுள்ள பிதா, இரக்கமுள்ள பிதா. ஹாலேலூயா. இறங்குகிற தேவன், இறங்குகிற தேவன். மன உருக்கம் உள்ளவர். ஹாலேலூயா. வியாதியஸ்தரை எல்லாம் பார்த்த போது அவர்களை மனது உருகினீரே, மனது உருகி தொட்டீரே, மனது உருகி தொட்டி அவர்களை குணப்படுத்தினீரே. ஆமென், ஹாலேலூயா. இந்த இடத்துல வியாதி கஷ்டத்தோடு பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளை மனதுருகி கர்த்தர் தொடுவீராக, கர்த்தர் தொடுவீராக. இரக்கமுள்ள கர்த்தர், உருக்கமுள்ள கர்த்தர், தயவுள்ள கர்த்தர், கிருபையுள்ள கர்த்தர். இந்த பிள்ளைகளை தொட்டு விடுதலையாக்குவீராக. வியாதி போராட்டங்கள் நீங்கி போவதாக, பலவீனங்கள் கஷ்டங்கள் அகன்று போவதாக. இறங்குகிற பிதாவே, இறங்குகிற பிதாவே. செல்ல குமார் நாம் இயேசுவை எங்களுக்காக அனுப்பி தந்த தேவரே, உமக்கு சோத்ர சோத்ர. எங்கள் மேல் வைத்த இரக்கத்தினாலே இயேசுவை பக்கிஷமாக எங்களுக்கு அனுப்பி தந்தீரே. ஸ்தோத்திரம், சோத்ரம், சோத்ரம். கரங்களை தட்டி நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அவருடைய இரக்கத்தை அனுபவித்து ஸ்தோத்திரிப்போம்.
இந்த இரக்கத்தை அனுபவித்து ஸ்தோத்திரிப்போம். ஹலலூயா. இம்மட்டு இறங்கின கர்த்தர் இனிமேல் இறங்குவார். ஹலலூயா. இந்த இரக்கங்களுக்கு முடிவில்லை, அது காலையிலோரம் புதியதா இருக்கிறது. ஹலலூயா, 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 ஹலலூயா. எங்கள் அன்பின் பிதாவே, நல்ல தேவனே, நன்றியோடு உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான பெண்கள் ஆராதனை எங்களுக்கு தந்தபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். ஆரம்பத்திலிருந்து கடைசி நேரம் வரைக்கும் கிருபை எங்களோடு கூட இருந்தபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நிறைய காரியங்களுக்காக ஜெபித்தோம், வேத வசனங்களை தியானித்தோம், ஹலலூயா, நடைமுறை ஆலோசனைகளை கேட்டோம் ஆண்டவரே. கூடி வந்த எல்லா பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே, நன்மையாக இருக்கட்டும் ஆண்டவரே. உம்மை குறித்து ஆண்டவரே ஒரு சின்ன காரியம்தான் நாங்கள் அறிந்திருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம். உடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை ஆண்டவரே. கர்த்தாவே, உடைய இரக்கம் எவ்வளோ பெரியதாக இருக்கிறதப்பா, அதை நாங்கள் எப்போது நிமிஷந்தோறும் அனுபவித்து கொண்டிருக்க, எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த கர்த்தாவை இரக்கத்தையே அனுபவித்து கொண்டு இருக்க கர்த்தர் கிருபை தரும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. எமக்கு ஸ்தோத்திரம். இந்த அன்பின் கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். துதி, கனம், மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் உங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமேன். அல்லேலூயா. இதில் ஒரு காரியத்தை சொல்லுவதற்கு விட்டுட்டேன், தயவாக ஒரு நிமிஷம் இருந்து கேட்டுக்கொள்ளுங்கள். அதாவது இந்த மூத்த குமாரன் வந்து இளைய குமாரனுக்கு இப்படி தகப்பன் செய்ததை கண்டதும் அவனுக்கு பெரிய எரிச்சல் உண்டாகி அவன் கேட்குற ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா ஒரு சில்லி சில்லி மேட்டராக கேட்குறான். எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு ஒரு ஆட்டுக்குட்டி ஆயிலும் எனக்கு தரலையேன்னு கேட்குறான். ஒரு ஆட்டுக்குட்டியாவது எனக்கு தரக்கூடாதா? இவன் தகப்பனுடைய இரக்கத்தையும் கிருபையும் அனுபவிப்பதை அந்த தகப்பனுடைய திருந்து வருகிறா, அதை அனுபவிக்காதபடி அவன் தகப்பனுடைய என்ன கேட்குறான்? ஆட்டுக்குட்டியை கேட்குறான். இப்படி தான் நம்ம இன்னைக்கு ஏன் ஆண்டவன் என் ஜபத்தை கேட்கல, எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி தரலையே, என் சுகம் தரலையே, எனக்கு அது தரலையே, இது தரலையே, படிப்பு தரலையே, வீடு தரலையே, அது தரலையேன்னு கேட்குறான். கர்த்தர் இரக்கமுள்ள பிதா. இறக்கங்களுக்கு முடிவில்லை, அவர் எல்லாவற்றையும் தரக்கூடியவர் தான். நம்ம ஆட்டுக்குட்டி, அவன் ஆண்டுக்கு அன்னைக்கு ஆட்டுக்குட்டி கேட்ட மாதிரி இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு அழுதுகிட்டு கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறோம். இல்லை, பிதாவை பெற்றுக்கொள்ளுங்கள், அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அனுபவியுங்கள் உங்களுடைய எல்லா சூழ்நிலையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.